ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எப்படி எல்லாம் பார்ப்போம்னா வாட்ஸ்அப் பற்றின விஷயங்கள் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி தமிழ் நியூஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண கீழே ரெக்கார்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும். ஸோ வாங்க நீ வீடியோ போகலாம். வாட்ஸ்அப் பார்த்திங்கன்னா சமீபத்தில் பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஸ்டாப் பண்ண போதா சொல்லியிருக்காங்க, June 30. அது எதனால் அப்படின்னா இப்போ பார்த்திங்கன்னா மொபைலில் வந்து இப்போ எல்லாமே வந்து ஸ்மார்ட் ஃபோன் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா அந்த வெர்ஷன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஓல்டு வெர்ஷன்ஸ்லாம் இருக்கும், அந்த மொபைலுக்கு மட்டும் தான் வந்து வாட்ஸ்அப் சேவை வந்து நாங்கள் அழிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து அந்த வெர்ஷனுக்கு மட்டும் தான் அந்த வந்து வாட்ஸ்அப் ஃபீச்சர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்ன வெர்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா Android 2.1, Android 2.2, Windows Phone 7, iPhone 3GS, iOS 6, June 30 வரைக்கும் தான் அது இருக்கும். BlackBerry 10 ரன்னிங் ஆன் BBOS, நோக்கியா S40 ரன்னிங் ஆன் சிம்பியன் S40. இதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு சப்போர்ட் ஆகும். ஐஃபோன் யூசர்ஸை வந்து சொல்லியிருக்காங்க, ஐஓஎஸ் வெர்ஷன் வச்சுருக்காங்க, 7 வெர்ஷன். ஸோ இதுக்கு சப்போர்ட் ஆகாது ஐஃபோனுக்கு, அந்த 7 வெர்ஷன்ஸ் வச்சுருக்கவங்க சப்போர்ட் பண்ணாது அந்த வாட்ஸ்அப் ஃபீச்சர்ஸு. ஸோ நீங்கள் வந்து ஃபோனை மாற்றிக்கோங்க வாட்ஸ்அப் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா. ஸோ வாட்ஸ்அப்பில் வந்து இப்போ பார்த்திங்கன்னா எல்லாருமே யூஸ் பண்ணிட்டுருக்காங்க, ஒரு மிகப்பெரிய அது வந்து சோஷியல் நெட்வொர்க்கு. ஃபேஸ்புக்கோட வீடியோ கால் பேசிக்கலாம், ஃபோட்டோ ஷேர் பண்ணிக்கலாம், ஸ்டேட்டஸ் போட்டுக்கலாம், என்ன எல்லாத்துக்குமே வாட்ஸ்அப் தான் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நீங்கள் வாட்ஸ்அப்பை வந்து நீங்கள் யூஸ் பண்ண நினச்சிங்கன்னா நீங்கள் புது ஃபோன் வாங்கிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.